சிவா வந்து எது பண்ணாலுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த ஃபிலிம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதில் மூணு பேரை ரொம்ப முக்கியமாக வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். ஒன்று அருண்ராஜா காமராஜ், தர்ஷன் அண்ட் திபு. ஸோ இந்த படம் பெரிய வெட்டியடியாக வாழ்த்துக்கள். சிவா சார் வந்து ரொம்ப நாளாகவே தெரியும். அப்போ கிரிக்கெட் விளையாடிருக்கோம் அருண்ராஜா காமராஜா இந்த டீமோட. ஒரு 50 மேட்ச் விளையாடணும்னா 49 மேட்ச்லையும் சிவகார்த்திகேயன் அவங்க டீம் தான் வின் பண்ணோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேயே கண்டிப்பாக கன்ஃபார்மாக வின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீம் அவங்க எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. நார்மலாக எங்கேயாவது ஒரு ஹோட்டல் சாப்பிட போனாலோ இல்லை எங்கே வெளில போனாலும் அவங்க படத்துக்கு போனாலும் எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படியே ஒன்றாவே இருப்போம், பட் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி அப்படி யாரும் பண்ணுறதுக்கு மனசு வராது. பட் சிவா சார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபோர்க்ரவுண்டில் கொண்டு வரதுக்காக ஒரு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப நான் யோசிப்பேன். ரொம்ப அரிய வகையான ஒரு பூ வந்து கிடைக்கிறதுக்கு எதுன்னு நம்ம யோசித்தோன்னா அந்த குறிஞ்சி பூ கூட 12 ஒரு வாட்டி கிடச்சிரும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்கும். அது வந்து அருண்ராஜா காமராஜாவுக்கு இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் மூலமாகவே கிடச்சிருக்கு. அதை நிச்சயமாக அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க ஒரு சாதாரண விஷயம் பண்ணால் கூட ஒரு சாங் எழுதும் போதோ இதில் கூட ஒரு 100% எஃபர்ட் போட்டு அது ஹிட் ஆகணும்னு நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை இந்த படத்துலையும் டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது.